ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு வந்து நாங்க சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 3 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெயை நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் காஞ்ச வாட்டி பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா பச்சை மிளகாய் வெடிக்க விடுங்க. நல்லா படபடன்னு வெடிச்ச வாட்டி இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து கிண்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கின வாட்டி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கின உடனே இப்ப தக்காளி கொட்டிக்கலாம். கொஞ்சமா கல்லு பூ போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வணங்கின வாட்டி நம்ம சிக்கனை கொட்டிக்கலாம். பிரியாணிக்குன்னு கேட்டீங்கன்னா பெருசாக வெட்டி தருவாங்க. நல்லா கிண்டிக்கலாம். கறிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருப்போம். நல்லா கம்மியாகவே உப்பு போடுங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் கொட்டிக்கோங்க. 1/2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 1 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொட்டிக்கலாம். அடுத்து தேவையான அளவு கறி மசாலா கொட்டிக்கலாம். கொஞ்சமா தேவையான அளவு கொட்டிக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா கொட்டிக்கலாம். தேவைங்கிற அளவு கொட்டிக்கலாம். பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் கொட்டிக்கலாம். எசன்ஸு வாடம் எசன்ஸு ஸ்மெல்லு போகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் வந்து ஸ்மெல்லு போகிறதுக்கு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. சிம்லே வச்சுருங்க அடுப்பை. அப்போ தான் நல்லா எசன்ஸ் வாசனைலாம் போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு மசாலா வாடைலாம் போன வாட்டி நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி ஊற வச்சிங்களோ அதே டம்ளர்லேயே தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. லைட்டா கொதி வந்தோடனே கம்மியா வச்சுட்டு இப்ப நம்ம அரிசியை கொட்டிக்கலாம். லைட்டா கொதி வந்தோடனே சிம்ல வச்சுட்டு அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்ட வாட்டி புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டுங்க. எல்லாம் போட்ட வாட்டி கிண்டி விட்டு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மூடி எடுத்து மூடிடுங்க. அப்புறம் விசிலும் வச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா ஃபுல்லாக சிம்லே வச்சிருக்கு. எத்தனை டம்ளர் அரிசி போட்டிருந்தாலும் 2 விசில் விடுங்க. கேஸு ஃபுல்லாகவே வைங்க. நல்லா எரியட்டும். 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் அடங்கினோடனே நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினோடனே அப்படியே நல்லா கிண்டிக்கலாம்.
கிண்டுற மாதிரியே கிண்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.